الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تزال الملائكة تصلي على أحدكم ما دام في مصلى والذي صلى فيه، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وبارك وسلم. إلا من لا الله من أنب ميلان كرني من مكلا منداه كماه نمد ويرك ويران ويرن ميلان கண்மணி காத்தமன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கனிய சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய ஜும்ஆவினுடைய தலையங்கத்துடன் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அருள் நிறைந்த மாதங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் அருளும் பாக்கியமும் நிறைந்த மாதங்கள் நம்மை நோக்கி வர காத்திருக்கின்றன. சென்ற வருடம் நம்மை விட்டும் தப்பிப்போன, நம்மால் செய்ய முடியாத பல்வேறு அமல்களையும் பல்வேறு ஐபாதத்துகளையும் வருகின்ற மாதங்களில் நாம் செய்ய இப்பொழுதே ஒரு உறுதி எடுப்போமாக. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உறுதி எடுத்து கொண்டால் மட்டும்தான் அதை நாம் செய்வதற்கு முனைகிறோம், முயற்சிக்கிறோம். அப்படி இல்லாமல் போனால் சாதாரணமாக ரமலானை வரவேற்று சில சமயம், எல்லோருக்கும் அல்ல எல்லா நேரங்களிலும் அல்ல, சில சமயம் அதையும் சாதாரணமாகவே நாம் கழித்து விடுகிறோம். இரவு நேரங்களில் வணக்கங்களில் கழிக்காமல், பகல் நேரங்களில் ஒரு முழுமையான நோன்பாக அதை நாம் கழித்து விடாமல் நாட்களை செலவழித்து விடுகிறோம். ஆகையால் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம், சென்ற வருடம் என்னால் ரமலானுடைய மாதத்தை சரிவர பயன்படுத்த முடியாமல் போனது, இரவு தொழுகை எனக்கு தப்பி போனது, பல்வேறு இபாதத்துகள் என்னால் செய்ய முடியாமல் போனது. என்ன மாதிரியான இபாதத்துகள் பள்ளியில் அமர்ந்து செய்தால் பலவிதமான பல சதவிகித நன்மைகள் கூடுதலாக கிடைக்குமோ அந்த மாதிரி இபாதத்துகளை பள்ளியில் என்னால் செய்ய முடியாமல் போனது,
இந்த ஆண்டு அல்லாஹ் எனக்கு அதை தர வேண்டும், தந்தால் நான் அதை மிகச் சரியாக கழிக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் செய்த ஏற்பாடுகள் ஒரு அருள் நிறைந்த ஏற்பாடு. நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை படைத்ததோடு விட்டுவிடாமல் நம்மை படைப்பதற்கு முன்னால் மலக்கர்களிடத்திலே ஒரு ஆலோசனை செய்கிறான். ரப்புக்கு ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்றாலும் மலக்குகளிடத்திலே நம்முடைய மரியாதையை நம்முடைய மகோன்னதத்தை பதிய வைப்பதற்காக ரப்பு சுப்ஹானஹு வதஆலா மலக்குகளிடத்திலே சொல்வான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதிகளை உண்டாக்கப் போகிறேன், மனிதர்களை படைக்கப் போகிறேன். அப்படி படைக்கிற போது தஃப்சீருர் நாசியில சூரத்துல் கதருடைய தஃப்சீரில் எழுதுவார்கள், அப்படி படைக்கிற போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதனுக்குள்ளே மனோ இச்சைகளையும் மன விருப்பங்களையும் அல்லாஹ் வைக்கிறான், இலையோடு செய்கிறான் நமக்குள்ளே. இதை பார்த்த மலக்குகள், சரிதான், நீ எப்ப சகுவத்துகளையும் மனோயிச்சைகளையும் மனிதனுக்குள் புகுத்துகிறாயோ அவனால் மிக சரியாக அமல் செய்ய முடியாது. பூமியிலே பசாதுகளை உண்டாக்கக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறாய்? நாங்கள் உனக்கு போதாதா? உன்னை துதிபாடுகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் உனக்கு போதாதா என்பதாக மலக்குகள் ரப்பிடத்திலே ஆட்சேபிக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. மலக்குகளிடத்திலே ஆலோசித்ததும் மலக்குகள் ஆட்சேபித்ததும் அதற்கு பதிலாக அல்லாஹ் சொன்னான் பாருங்கள், இன்னி அலமும் ஆலாத்தாலும், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொன்னதை சொன்னதை நிரூபித்து காட்டும் விதமாக மலக்குகளிடத்திலே நம்முடைய மரியாதையை பற்பல சமயங்களில் எல்லா கட்டங்களிலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாகவே அல்லாஹ் நம்முடைய அமல்களை உண்டாக்கி தந்தார். நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸுகளிலே படித்திருக்கலாம், பல்வேறு சமயங்களில் கேட்டிருக்கலாம், மலக்குகளை அடியார்களின் அமல்களை கணக்கிடக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் பூமிக்கு வரவழைக்கக்கூடிய நேரம் காலையும் மாலை, ஐ மீன் சுபுகு தொழுகையும் மகரிபு தொழுகையும். எதற்காக அல்லாஹ் அந்த நேரத்தில் வர சொல்லணும்? ஏன் நாமெல்லாம் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு 10 மணிக்கு வர சொல்லலாமே, ஒரு 4 or 5 மணிக்கு அல்லாஹ் மேலே போக சொல்லலாமே. எதற்காக சுபகுடைய நேரத்திலும் மகரிபுடைய நேரத்திலும் அல்லாஹ் 2 டியூட்டிகளுக்கு மலக்குகளை ஏன் அனுப்ப வேண்டும்? காரணம், மலக்குகள் பார்க்கிற போது அடியார்கள் இபாதத்தில் இருக்க வேண்டும், மலக்குகள் செல்லுகிற போது அடியார்கள் இபாதத்தில் இருக்க வேண்டும். இந்த ஏற்பாடு தான் ரப்பு சுப்ஹானஹு வதஆலா ஏற்பாடு செய்தார். அப்ப மலக்குகளின் பார்வையிலே நம்முடைய இபாதத்துகள். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நாம ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இதையெல்லாம் கடந்து இபாதத்திற்காக வெயிட் பண்ணுகிறோம் அல்லவா, இபாதத்திற்காக காத்திருக்கிறோம் அல்லவா. மீனுக்காக காத்திருக்கும் கொக்குகளை போல இபாதத்திற்காக காத்திருக்கும் நம்முடைய கண்கள் நம்மை அல்லாஹு தஆலா மலக்குகளால் பார்வையிட செய்கிறான். அதையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்குகிறான். சாதாரணமான இபாதத் அல்ல. ஒரு முறை உண்மைக்கு மாத்திரமே சொந்தக்காரராகிய உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வயர்ஃபவு பிஹித் தரஜாத், நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சில அமல்களை, எது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்குமோ, உங்களுடைய அந்தஸ்துகளை மறுமையில் உயர்த்துமோ, அப்படியான அமல்களை அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுங்கள் நாயகமே என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரி, கஷ்டமான சூழலில் முழுமையாக வுது செய்வது, குளிர்காலங்கள், உடலில் வியாதி உள்ள நேரங்கள், இதுபோல கஷ்டமான சூழல்களில் இபாதத் இது வுதுவை முழுமையாக செய்வது, கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிகளின் பக்கம் அதிகமாக எட்டுகளை பாத அடிகளை எடுத்து நடந்து வருவது, பாத அடிகளை எடுத்து நடந்து வருவது. நம்ம வண்டியில் வருகிறோம், தூரமாக இருப்பதால், ஆனால் அதிலே ஏற்றம் என்னவென்றால் நடந்து வந்தோம் என்றால் அதிலே பல்வேறு இந்த பாத அடிகள் அல்லாஹுவால் எண்ணப்படுகிறது. அதுவே நம்முடைய அந்தஸ்துகளுடைய உயர்வுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. மூன்றாவது ரொம்ப அருமையானது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத்தி, ஒரு தொழுகைக்கு பின்பு மற்றொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பது, காதலில் தான் காத்திருப்பது நரகம், பயணங்களில் தான் காத்திருப்பது நரகம், ஆனால் இபாதத்துகளில் காத்திருப்பது சொர்க்கம். கண்ணியமிக்கவர்களே,
இபாதத்திற்காக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், பள்ளிவாசல்களிலே அடுத்த நேர தொழுகைக்காக காத்திருந்தோம் என்று சொன்னால் ரப்பு சந்தோஷப்படுகிறான். மலக்கிடத்திலே சொல்வான், உந்துரு இலா இபாதி, உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்க. என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? கலவு பரியலத்தன் உக்ரா, ஒரு பரலை முடித்துவிட்டு அடுத்த பரலுக்காக காத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்முடைய கண்கள் ரமலானுக்காக இப்பொழுதே காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் கண்களாக நம்முடைய கண்கள் ஆக வேண்டும். ஏனோ தானோ என்று ரமலானை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. இப்பொழுதிலிருந்தே காத்திருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும், அது எப்பொழுது வரும், அது வந்தால் நான் என்னை எப்படி ஆக்கிக் கொள்வேன், எப்படி இபாதத் செய்வேன் என்றெல்லாம் கணக்கு போட வேண்டும். திருமணம் என்று சொன்னால் மாத்திரம், 6 மாதத்திற்கு முன்னால் மண்டபத்தை புக் செய்வது மாத்திரமல்ல, சமையல்காரர் யாரை கூப்பிடலாம், என்ன மாதிரியான உணவு வகைகளை சமைக்கலாம் என்று நாம கணக்கு போடுகிறோமே. இப்ப ரமலானுக்காக நாம் கணக்கு போடக்கூடாதா? ரமலான் வருகிறது, எப்படி என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், பகல் பொழுதை எப்படி கழிப்பேன், இரவு நேரங்களை எப்படி கழிப்பேன் என்றெல்லாம் திட்டம் தீட்டுவது, அதுவெல்லாம் இந்த காத்திருப்பதில் வரும். உண்மையில் காத்திருப்பது சுகமானது. என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அதையெல்லாம் நன்மைகளாக எழுதுகிறான். உங்களில் ஒருவர் சலாம் கொடுத்த பின்பு முசல்லாவில் இருக்கும் நேரம் எல்லாம் அவர் தொழுது கொண்டு இருப்பதாகவே மலக்குகள் எழுதுகிறார்கள். அவர் தொழுகையில் இருப்பதாகவே எழுதுகிறார்கள். எதுவரை? அவருடைய ஒழுங்கு முறியாதவரை, அந்த இடத்திலிருந்து அவர் எழுந்திருக்காதவரை, அவருடைய ஒழுங்கு முறியாதவரை, அந்த இடத்திலிருந்து அவர் எழுந்திருக்காதவரை தொழுகையில் இருப்பதாகவே மலக்குகள் அவருக்கு நன்மைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்படியானால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு மலக்குகளிடம் நம்முடைய பெருமையை சொல்வதற்காக, உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் எனக்கு தெரியும், மனிதனை படைப்பதிலே பல்வேறு ஹிக்மத்துகளும் நுணுக்கங்களும் உண்டு, அவர்களால் என்னுடைய இபாதத்துகள் அது ஆபாதாக ஆகும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் ரப்பு சுப்ஹானஹு தஆலா சின்ன சின்ன அமல்களையும் ஒரு மிகப்பெரிய சவாபுக்குரிய அமல்களாக ஆக்கினார். சாதாரணமான அமல்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவால் மிக பெரிதாக பார்க்கப்படக்கூடிய அமலாக ஆக்கினார். ஒரு நாள் சுபுகுடை தொழுகை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர காணோம். நேரம் முடிவதற்கு கொஞ்ச நேரம், வக்து முடிவதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. வேக வேகமாக வருகிறார்கள் வேந்தர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேக வேகமாக வருகிறார்கள் வேந்தர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இகாமத்து சொல்லப்படுகிறது. சுருக்கமாக தொல வைத்தார்கள். தொல வைத்து முடித்துவிட்டு சொன்னார்கள், அலா மசாஃபிக்கும் கமா அன்தும், அப்படியே தப்புகளில் அமர்ந்திருங்கள், எழுந்திருத்தி சென்று விடாதீர்கள். அப்படியே தப்புகளில் அமர்ந்திருங்கள், எழுந்திருத்தி சென்று விடாதீர்கள். இப்பொழுது நம்மிலே பலருக்கு பழக்கம் உண்டு, சலாம் கொடுத்ததும் எழுந்திருத்தி பின்னால் போய்விடுகிறோம். ஆனால் அங்கே அமர்ந்திருந்தால் நன்மை எழுதப்படுகிறது. ஏதேனும் தங்கிடத்திற்காக போகலாம், இதற்கு முன்னால் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஏதேனும் தங்கிடம் இருந்தால் எழுந்து பின்னால் சென்று உட்காரலாம், இல்லை என்றால் அந்த இடத்திலே அமர்ந்திருப்பது சவாபான ஒன்று. இதோ நபி அவங்க சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில எங்கன்னாலும் உட்காருங்கன்னு சொல்லல, அலா மசாஃபிக்கும் கமா அன்தும், நீங்கள் எப்படி எங்கே தொழுதீர்களோ அங்கேயே அப்படியே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் ஏன் தாமதமாக வந்தேன் என்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை என்றால் பெருமானார் எப்படி தாமதமாக வருவார்கள்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காரணத்தை சொல்கிறார்கள், நான் தஹஜ்ஜத் தொழுகையில நின்று கொண்டிருந்தேன், என்னை அறியாமல் தொழுகையில எனக்கு ஒரு சிறு தூக்கம் தொற்றிக்கொண்டது, என்னை அறியாமல் தொழுகையிலே ஒரு சிறு தூக்கம் தொற்றிக்கொண்டது. அந்த சிறு தூக்கத்தில் நான் கனவிலே ரப்புல் ஆலமீனை பார்த்தேன். அழகான தோற்றம், அதனுடைய விளக்கம் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ரப்புல் ஆலமீனை நான் கனவில் பார்த்தேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கிறான், முஹம்மதே சீம யக்தசிமுல் மலஉல் ஆயிலா, மலக்குகள் அடியார்களுடைய அமல்களில் எந்த அமலை கொண்டு செல்வதற்கு போட்டி போடுகிறார்கள் தெரியுமா என்று கேட்கிறான். கேள்வியை கேட்கும் அல்லாஹு பெருமானாரின் உள்ளத்தில் பதிலையும் போட்டு விடுகிறான். கேள்வியை கேட்கும் ரப்பு சுப்ஹானஹு தஆலா நாயகத்தினுடைய உள்ளத்திலே பதிலையும் போட்டு விடுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூல், யா அல்லாஹ், மஷியுல் அக்தது அல் கஃபாராத், எதுவெல்லாம் நம்முடைய பாவங்களை அழிக்குமோ அந்த மாதிரி அமல்களில் தான் மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் அதை கொண்டு செல்ல. எதுவெல்லாம் நம்முடைய பாவங்களை அழிக்குமோ அது போன்ற அமல்களை எடுத்து செல்ல மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். மா உன்ன அல்லாஹ் கேட்கிறான், அது என்ன கஃபாராத்துகள்,
பாவங்களை அழிக்கக்கூடிய அமல்கள் என்ன என்று ரப்பு சுப்ஹானஹு தஆலா பெருமானிடத்தில் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், மஷியுல் அக்தாமி இலல் ஜமாஅத், ஜமாஅத்துடைய தொழுகையை சொல்வதற்காக வேண்டி பள்ளிக்கு நடந்து செல்வது, ஒல் ஜுலூசு பில் மசாஜிதி பஅத ஸலாத்தி, தொழுத பின்பும் பள்ளியிலேயே அமர்ந்திருப்பது, தொழுத பின்பும் பள்ளியிலேயே அமர்ந்திருப்பது, ஒய் இஸ்மாகுல் ஒலுவை பில் மக்ருஹாத்தி, கஷ்டமான நேரங்களில் கூட ஒலுவை முழுமையாக செய்வது. பிறகு அல்லாஹ் கேட்கிறார் வேறு எந்த மாதிரியான அமல்களை மலக்குகள் எடுத்து செல்ல போட்டி போடுகிறார், வேறு எந்த மாதிரியான அமல்களை மலக்குகள் மேலே எடுத்து செல்ல போட்டி போடுகிறார்கள். நாம் இங்கே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கிறோம், அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கா பாருங்க, நம்ம அமல்களை எடுத்து செல்வதற்கு அவங்களுக்குள்ள போட்டி, யார் நம்ம விஷயத்தில் அப்ஜெக்ஷன் தெரிவித்தார்களோ அவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான், அடியார்களுடைய அமல்களை நான் எடுத்துட்டு போறேன் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி போட்டி போட வைக்கிறாங்க. எதற்காக சொன்னா நம்முடைய மரியாதையை நம்முடைய மகோன்னதத்தை மலக்குகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்களை படைக்கும் விஷயத்தில் நாம ஏதோ தெரியாம சொல்லிட்டோமே, அத்தஜாலு பீஹா மையு சிந்து பீஹா வயசு குத்திமா என்று ஆட்சேபனை தெரிவித்து விட்டோமே, ஆனா இவர்களுடைய அமல்களை நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப பின்னர் வேறு எந்த அமல்களை மலக்குகள் எடுத்து செல்ல போட்டி போடுறாங்க என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்ஆமு தஆமி வ லீனுல் கலாமி வ ஸலாத்து பில் லைலி வ நாஸ் நியாம், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், பேச்சிலே மென்மையை கையாளுதல், கடுகடுப்பான சிடுசிடுப்பான பிறரை காயப்படுத்துகிற மாதிரி பேசாமல் பேச்சிலே மென்மையை கையாளுதல், இரவு தொழுகையை மேற்கொள்ளுதல், ஹஜ்ஜது போன்ற இரவு தொழுகை, மக்கள் எல்லாம் உறக்கத்தில் இருக்கிற போது இரவு தொழுகையை மேற்கொள்ளுதல். வேறு சில ஹதீஸ்களில் வருது, யார் இந்த சொல்லப்பட்ட ஆறு அமல்கள், ஒன்று பள்ளிக்கு நடந்து செல்வது, தொழுகைக்கு பின்னாலும் காத்திருப்பது, எப்படி நாம் ரமலானுக்காக காத்திருக்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பது, ஒலுவை முழுமையாக செய்வது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, நம்முடைய பேச்சிலே மென்மையை கையாளுவது, இரவிலே மக்கள் உறங்குகிற போது எழுந்து நின்று சொல்வது. வேற ரிவாயத்துகள் வருது, உமன் ஃபஅல தாலிக ஆஸ பி கைரின் வ மாத பி கைரின், யார் இந்த காரியங்களை செய்து வருவாரோ அவர் சிறந்த முறையில் வாழுவார், சிறந்த முறையில் மரணத்தை தழுவுவார். இதுதான வாழ்க்கையினுடைய லட்சியம், வேற எதுக்காக நம்ம ஆசைப்படுகிறோமா? உலகத்தில் காசு பணங்கள் சொத்து செல்வங்கள் பதவி பட்டங்கள் எல்லாம் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையும் மரணமும் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வும் நம்முடைய மரணமும் இந்த ரெண்டுமே கைரான முறையில் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? அப்படியானால் இந்த மாதிரியான சின்ன சின்ன அமல்களை நாம் மிகப்பெரியதாக எடுத்து செய்ய வேண்டும். அமல்களுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் செல்வான், கைரான விஷயங்களில் நீங்கள் முந்துங்கள், அவர் முந்தட்டும் நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். துன்யா விஷயத்தில் தான் நமக்குள்ள போட்டியும் பொறாமையும் இருக்கிறது, ஆனால் மார்க்கம் விஷயத்தில் அமல்கள் விஷயத்தில் இதுபோல எந்த அமல்களில் நான் அவரை விட முந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ இதுபோல அமல்களில் போட்டி போடுவதை மார்க்கம் ரொம்பவே வரவேற்கிறது. இதுபோல அமல்களை செய்வதிலே போட்டி போடக்கூடிய நபர்கள் போட்டி போடட்டுமே என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து ஊக்குவிக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அப்படியானால் நாம் ஒரு அமலை செய்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதும் காத்திருப்பதும் ஒரு பெரிய இபாதத்தாக கருதப்படுகிறது. துன்யாவில் எதற்காகவோ காத்திருக்கிறோம், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அது வருவதற்காக காத்திருக்கிறோம், ஒரு கஃபீல் விசா அனுப்புவதாக சொல்லியிருப்பார் அந்த விசாவுக்காக காத்திருக்கிறோம், நல்ல மனைவி தனக்கு அமைய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோம், சாலிகான குழந்தை பிறக்கணும் என்பதற்காக காத்திருக்கிறோம், இதையெல்லாம் கடந்து ரேஷனிலே இலவசமாக ஏதோ தருகிறான் என்பதற்காக காத்திருக்கிறேன். அப்ப இதுபோல எதற்கோ காத்திருக்கக்கூடிய நாம் இவாதத்திற்காக ஒரு புனிதமான நோன்பு என்கிற அமலை வரவேற்பதற்காக நாம் காத்திருக்காமல் இருக்கலாமா? நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் ஒன்றை சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் உள்ளத்தை தொடும் விதமாக இருக்கும். இஹ்யா உலூமுத்தீனிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நாளை கியாமத்து நாளையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூன்று விதமாக முஸ்லிம்களை எழுப்புகிறான். யுஹ்ஷரு தாயிஃபத்துன், ஒரு கூட்டம் எழுப்பப்படுகிறார்கள், அவர்களின் முகங்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னுகிறது. ஒரு கூட்டம் எழுப்பப்படுகிறார்கள், அவர்களின் முகங்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னுகிறது. மலக்குகள் உடனே கேட்கிறாங்க, மா அமாலுக்கும், என்ன நீங்க அமல் செஞ்சீங்க, உங்களுடைய முகங்கள் இப்படி மின்னுதே. நட்சத்திரமே மிகப்பெரிய வெளிச்சம், நமக்கு தெரியறதில்லை,
நட்சத்திரங்களின் வெளிச்சமே ரொம்ப ஜோதியானது, பிரகாசமானது. அப்ப அந்த பிரகாசமான முகத்திற்கு சொந்தக்காரர்களை பார்த்து மலக்குகள் கேட்கிறார்கள், நீங்க என்ன அப்படி அமல் செஞ்சீங்க, துன்யாவில் இப்படி மின்னுகிறீர்களே. அவர்கள் சொன்னார்களாம், எல்லோரும் ஞாபகத்தில் வைங்கள், அவர்கள் சொன்னார்களாம், பாங்கு சொன்னதும் நாங்கள் தொழுகைக்காக எங்களை தயார் செய்து கொள்வோம். பாங்கு சொன்னவுடன் நாங்கள் உதவு செய்வதில், பிஷாப் அது போன்ற காரியங்களில் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு பள்ளிக்கு சென்று விடுவோம். இதுதான் நாங்கள் செய்தோம். தொழுகையை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எந்த அமலும் எந்த ஒரு இபாதத்தும் அந்த நேரம் வந்ததும் நம்மை நாம் அதில் ஈடுபடுத்திக் கொள்வது, ஆட்படுத்திக் கொள்வது அவசியம். நமக்காகத்தான் பாங்கு சொல்லப்படுகிறது, நமக்காகத்தான் நல்ல அமல்களுடைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாமும் அதை அப்படியே கடந்து சென்று விட்டால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதம் இல்லையா? அதில் கியாமத்து நாளையில் நம்முடைய பதவி பொறுப்புகள் உதவி செய்ய போகிறது. நாளை கியாமத்து நாளையில் நம்முடைய அமல்கள் தானே நமக்கு உதவி செய்யும். அப்போ அதற்குத்தானே அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறான். இந்த மாதிரி செய்யுங்க, பெரிய பெரிய அமல்களுக்கு முன்னிலையில் முன்னால சின்ன சின்ன அமல்களும் இதுபோல காத்திருப்பது, எதிர்பார்த்திருப்பது, அதை வரவேற்றிருப்பது, அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் கண்ணியமிக்கவர்களே, அந்த மக்களுடைய முகங்களின் பிரகாசத்திற்கு காரணம் பாங்கு சொன்னதும் சஹாரத்திலே தொழுகைக்குண்டான ஏற்பாடில் அவர்கள் இறங்குவார்கள். யுஹ்ஷரு தாயிஃபத்துன் உக்ரா, இன்னொரு கூட்டம் எழுப்பப்படுகிறார்கள். அவர்களின் முகங்கள் சந்திரனை போல மின்னுகிறது. இன்னொரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள், அவர்களின் முகங்கள் சந்திரனை போல மின்னுகிறது. மா அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் என்ன, இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வக்த்து வந்ததும் பாந்து சொல்லும் முன்பே எங்களை நாங்கள் அதனுடைய தயாரிப்பில் ஈடுபடுத்தி விடுவோம். கபில துகூலில் வக்தி, வக்த்து வரும் முன்பே நாங்கள் உதவி செய்து கொண்டு தயாராக இருக்கும். மூன்றாவது ஒரு கூட்டம், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மூன்று கூட்டத்தில் ஏதேனும் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மூணாவது ஒரு கூட்டம் எழுப்பப்படுகிறார்கள், அவர்களின் முகங்கள் சூரியனை போல் அப்படியே ஜோதியாக மின்னுகிறது. அற்புதமான ஒரு ஒளியும் வெளிச்சமும் அங்கே தகிக்கிறது, பார்க்கக்கூடிய நபர்களை கூச செய்கிறது. மலக்குகள் கேட்கிறார்கள், உங்களுடைய அமல்கள் என்ன? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாங்கை பள்ளியில் வைத்து கேட்போம். நாங்கள் பாங்கை பள்ளியில் வைத்து கேட்போம். அப்படியானால் பாங்குக்கு முன்னால் பள்ளிக்கு வந்து விடுவோம். அப்ப மூன்று அமல்களுமே சிறந்த அமல் தான். மூன்று அமல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அருமையிலே பிரகாசம் நிச்சயம். ஆனால் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஒரு இபாதத்திற்கு முன்னால் நம்மை நாம் அதற்காக தயார்படுத்திக் கொண்டு அதை எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு நன்மை. நம்முடைய கண்கள் அதை நோக்கி காத்திருக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்கள் அதை நோக்கி எதிர்பார்த்திருக்க வேண்டும். நாம் எவ்வளவு ஆசையாக அதை வரவேற்கிறோம் என்பது நம்முடைய அந்த அமல்களிலே தெரிய வரும். ஏனோ தானோ என்று இருந்தால் அந்த மாதம் வந்த பிறகும் கூட நாம் அப்படித்தான் இருப்போமோ என்னவோ. வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு சாதாரண நிலையை விட்டும் கடந்து ஒரு அசாதாரண மூமினாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி காத்திருந்தோமோ அதே போல் அதை நாம் கையில் பாதுகாத்து மிக சரியாக அதை உபயோகிக்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ பல்லிகனா ரமலான் என்று துவா செய்தார்கள். ரமலான் வரை எங்களை இனி எப்படியாவது வாழ வைத்து எத்தனை செய்துவிடும். முதல்ல அந்த நேரத்தில் நாம் வாழ வேண்டும். நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ஹதீஸிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் நீளத்திற்காக துவா செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எதனால? ஒரு மனிதனுடைய ஆயுள், ஒரு மனிதனுடைய வயசு இபாதத்தோடு நீளுமையானால் பெரிய பாக்கியசாலி. ஒரு மனிதனுடைய வயது நல்ல அமல்களோடு நீண்டு இருக்குமையானால் மிகப்பெரிய பாக்கியசாலி. இறுதியாக முடிவுக்கு வரும் விதமாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி மதீனாவில் வாழ வைக்கிறார்கள். வேறு ரிவாயத்திலே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹுங்கிற சஹாபியினுடைய வீட்டிலே இரண்டு வெளியூர் நபர்கள் விருந்தாளிகளாக தங்குகிறார்கள். வெளியூரில் இருந்து வந்தவர்கள் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹுடைய வீட்டிலே விருந்தாளிகளாக தங்குகிறார்கள். அதில் ஒருவர் ஜிஹாதினுடைய ஆர்வமும் இபாதத்துகளில் அதீத ஆசையும் கொண்டவர். யதார்த்தமாக அப்பொழுது ஒரு போருடைய ஒரு நேரம் வருகிறது. அதில் ஒருவர் போருக்கு அனுப்பப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். போரில் அவர் ஷஹீதாகி விடுகிறார். அவருடைய சஹாதத்திற்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து இந்த இரண்டாவது மனிதர் இங்கே அந்த வீட்டிலே யதார்த்தமாக இயற்கையாக மரணமாகிறார். தல்ஹா ரலியல்லாஹு வீட்டிலே எந்த ரெண்டு விருந்தாளிகள் வெளியூரில் இருந்து வந்தார்களோ இங்கேயே தங்கிவிட்டார்களோ அவர்களில் ஒருவர் ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை அடைகிறார், மற்றொருவர் ஒரு வருடம் கழித்து இயற்கையாக மரணத்தை தழுவுகிறார்.
தல்ஹா ரலியல்லாஹு அவங்க கனவுல பார்க்கிறார். சுவர்க்கத்தின் வாசலில் அவர்கள் நிற்கிறார்கள். யார்? தல்ஹா இப்னு உபைதா ரலியல்லாஹு. சுவர்க்கத்தின் வாசலில் கனவில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு அருகிலே அந்த ரெண்டு பேரும் நிற்கிறார்கள். ஷஹாதத்தை சுவைத்த, வீர மரணத்தை சுவைத்த அந்த மனிதரும், இயற்கை மரணத்தை எய்திய அந்த மனிதரும் இரண்டு பேரும் நிற்கிறார்கள். உள்ளே இருந்து வந்த ஒரு மலக்கு இந்த இயற்கையாக மரணம் அடைந்த அந்த நபரை முதலில் உள்ளே வரும்படி அனுமதிக்கிறார். அவர்கள் முதலில் உள்ளே போகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து இரண்டாவது நபர், அதாவது ஷஹாதத்தை தழுவிய அந்த மிகப்பெரிய சஹாபி, அவரை இரண்டாவதாக உள்ளே அழைக்கிறார். இந்த தல்ஹா ரலியல்லாஹு பார்த்து, உங்களுக்கு இன்னும் டைம் வரல, போங்கன்னு சொல்லிடுறார். கனவுல பார்த்ததுனால உங்களுக்கு இன்னும் டைம் வரல, நீங்க போங்க. இவர் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மனிதனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன, சஹாதத்தை அடைந்த மனிதரைத்தானே முதல்ல உள்ள கூப்பிடணும், அவர் தானே உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கணும், அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன, இயற்கையாக மரணம் அடைந்த நபரை முதலில் உள்ளே அழைக்கப்படுகிறாரு, என்ன காரணமாக இருக்கும் என்று காரணத்தை கண்டுபிடிக்கும் விதமாக சஹாபிகளுக்கு மத்தியில் அந்த வார்த்தைகளை உலாவ விடுகிறார், அந்த செய்தியை உலாவ விடுகிறார். சஹாபிகளுக்கும் ஆச்சரியம். பெருமானார் வருகிறார்கள், நாயகமே இப்படி ஒரு கனவை இந்த தலஹத்துவர் உபயதுல்லா கண்டாராம், இதில் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் சிம்பிளாக கேட்டாங்க, மீன் ஐன தாஜ போன, இதில் ஆச்சரியப்பட என்னப்பா இருக்குது, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு வருஷம் கழிச்சில் ஒப்பாத்தா இருக்கிறாரு, அப்போ அந்த ஒரு வருஷத்தில் அவர் அடைந்த ரமலான் எங்கே போனது? அந்த வார்த்தை அப்படியே வருது. ஐன சியாமு, அவருடைய நோன்புகள் எங்கே போனது? எண்ணிமிக்கர்களை, நாம் நோன்புக்காக வேண்டி காத்திருக்கிறோம். அப்ப நம்முடைய நோன்பை பிரயோஜனமாக கழித்தால் நமக்கு ஆயுளை அல்லாஹ் நீட்டி தந்ததில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சென்ற வருஷம் நாம் மிக சரியாக அதை கழிக்க முடியாமல், செலவழிக்க முடியாமல், இபாதத்திலே செலவழிக்க முடியாமல் போனதே, அதை சரிகட்டும் விதமாக, அதை டபுள் மடங்காக ஆக்கும் விதமாக நாம் ரமலானை நோக்கி காத்திருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? இங்கே ஹதீஸில் வந்தது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதனுடைய ஒரு வருஷ அமல்கள் எங்கே போனது? அதிலே ரமலானை அவர் அடைந்திருப்பாரே, எத்தனை ஆயிரம் ரகாத்துகள் தொழுதிருப்பாரே, அதனுடைய பிரதிபலன் தான் அவருக்கு முதலில் சொர்க்கத்தில் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட்டது. ஷஹாதத்து ஒரு சிறந்த அந்தஸ்து. ஷஹீதினுடைய பாவங்கள் அது மன்னிக்கப்படுதல் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் ஒருவர் சாலிகான அமலுக்காக நீண்ட வயது அவர் கொடுக்கப்படுகிற போது அதை மிக சரியாக அவர் கழித்தார், உண்மையில் பாக்கியத்தார். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லியதனா ஷஹர ரமலான், ரமலானுடைய மாதத்தை எத்த செய்வாயாக யாழ்லா, அடைய செய்வாயாக யாழ்லா என்று நம்முடைய அந்த ஆயுள் நீளத்திற்காக வேண்டி துவா செய்து காட்டினார்கள். நாமும் துவா செய்து வருகிறோம். ரஜபுடைய மாதம் தொடங்கியதும் நம்முடைய துவாவிலே அது வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், ரமலானை நான் அடைய வேண்டும். அதற்கான பயிற்சிகளை இந்த ரஜபிலிருந்தே தொடங்குவது. அடிக்கடி இடையில் நோன்பு நோற்றுக்கொள்வது, அடிக்கடி இடையில் நோன்பு நோற்றுக்கொள்வது, தஹஜ்ஜுடைய தொழுகையை பழக்கப்படுத்திக் கொள்வது. அப்போதான் நமக்கு அந்த இரவில் ஒரு மணி நேரம் இபாதத்தில் கழிப்பதற்கு நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, அதே போல பள்ளிக்கு தொலை வருவதற்கு சற்று முன்பாகவே கிளம்பி வருவோம். குரானை ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்வது, இதுவெல்லாம் ரமலானுடைய பகல் பொழுதை இபாதத்துகளில் கழிப்பதற்கு ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் என்பதை கவனத்தில் செலுத்தியவனாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை சிறந்த சாலிகான மனிதர்களாக ஆக்கியருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபட ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் போது கலிமத்து தௌஹீதாகி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் நம்மை விடைபெறச் செய்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவை ஆதரவைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.